ஓகே, இப்போ நம்ம பார்க்கக்கூடியது வந்து எக்ஸசைஸ் 6.1 11th பிஸ்னஸ் மேத்தில் கொஸ்டின் நம்பர் 17 வந்து இப்போ பார்க்குறோம். ரொம்ப ஈஸியான சம். த டிமாண்ட் அண்டு காஸ்ட் ஃபங்க்ஷன், இது வந்து டிமாண்ட் ஃபங்க்ஷன், இது வந்து காஸ்ட் ஃபங்க்ஷன். நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா ஃபைண்ட் அவுட்புட் அண்டு ப்ரைஸ், மேக்ஸிமமாக இருக்கக்கூடிய அந்த ப்ரைஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த மாதிரி மேக்ஸிமம் அப்படின்னு வர்றப்போ நமக்குரிய கண்டிஷன் வந்து எம்ஆர் ஈக்குவல் டு எம்சி, எம்ஆர் ஈக்குவல் டு எம்சி, தட் இஸ் மார்ஜினல் ரெவன்யூ ஈக்குவல் டு மார்ஜினல் காஸ்ட்டு. அப்போ எம்ஆர் ஈக்குவல் டு எம்சி அப்படின்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு ஆர் வந்து வேணும், என்னென்ன வேணும்னு பார்த்துட்டு நம்ம வந்து கொஸ்டின் வந்து போட போகிறோம். ரெவன்யூக்கு ஃபார்முலா என்ன, பிஎக்ஸ், எக்ஸ் வந்து நம்ம ஜஸ்ட் ஆஸ் இட் இஸ் போட்டுக்குவோம், பி வேணும் இல்லையா. அப்போ இங்கே இந்த கொஸ்டினில் இருக்கிறத நம்ம இன் டேர்ம்ஸ் ஆஃப் பியில் மாற்றிக்கணும். அப்போ இந்த 30 பியை இந்த சைடு கொண்டு வா, இந்த எக்ஸை வந்து அந்த சைடு கொண்டு போ. ஸோ 60,000 மைனஸ் எக்ஸ் அப்படின்னு போட்டோம். தேர் ஃபோர் பி ஈக்குவல் டு 6,000 மைனஸ் எக்ஸ். அப்போ இந்த இடத்துல இப்போ நம்ம என்னென்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம், இதெல்லாம் ஜஸ்ட்டு ஃபார்முலா, இதுக்கு ரெஃபரன்ஸ்க்காக எழுதணும். ஸோ நம்ம கண்டிஷன் வந்து எம்ஆர் ஈக்குவல் டு எம்சி, ஓகேவா. அப்போ எம்ஆர் வேணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆர் வேணும், ஆர் வேணும்னா ஃபார்முலா பிஎக்ஸ், ப்ரைஸ் இன்ட்டு நம்பர் ஆஃப் யூனிட்ஸு எக்ஸ் வந்து நம்ம வேணும். பி ஃபார் ப்ரைஸு, எக்ஸ் வந்து நம்பர் ஆஃப் யூனிட்ஸ். ரெவன்யூன்னு என்ன, வருமானம், வருவாய். வருவாய் எப்படி கிடைக்கும், அந்த ப்ரைஸும் அந்த நம்பர் ஆஃப் யூனிட் சேல் பண்ணுறோம் இல்லையா, அதுதான் இது. பி இன்ட்டு எக்ஸ் மீன்ஸ் தட் இஸ் த மீனிங். அப்போ பிக்கு நம்ம என்ன வைக்கிறோம், 6,000 மைனஸ் எக்ஸ், ஆல்ரெடி இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது. அப்போ அது உள்ளே கொண்டு போனீங்கன்னா 6,000 எக்ஸ் இங்கே மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர், இதுதான் என்னது ஆர். அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், எம்ஆர் கண்டுபிடிக்கணும். எம்ஆர் அப்படின்னாவே எம் வந்தாவே டிஃப்ரென்சியேஷன், டி பை டிஎக்ஸ் ஆஃப் ஆர் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ டி பை டிஎக்ஸ் ஆஃப் வேணால் இந்த இடத்துல எழுதிக்கலாம், டி பை டிஎக்ஸ் ஆஃப் 6,000 எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு 6,000. எக்ஸோட வேல்யூ என்ன, 1, எக்ஸ் ஸ்கொயர்டு வேல்யூ என்ன, 2 எக்ஸு. இப்போ எம்ஆர், இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம், எம்ஆர் ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸியான சம். நமக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு வந்து இந்த ஃபார்முலா வச்சு பார்த்துட்டு அது தகுந்த மாதிரி ஸ்டெப்பு வந்து நம்ம கொண்டு வரணும். இது வந்து இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து ஓவர். ஸோ அடுத்தது வந்து செகண்ட் ஸ்டெப்பில் என்ன வேணும்னா எம்சி வந்து நமக்கு வேணும். ஸோ எம்சி வேணும்னா சி வந்து கொடுத்துருக்கு. ஸோ சி எவ்வளவு, 72,000 தென் 60 எக்ஸு. அப்போ எம்சி, எம்சினா என்ன, டி பை சாரி டி பை டிஎக்ஸ் ஆஃப் சி அப்படின்னு அர்த்தம். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு டி பை டிஎக்ஸ் ஆஃப் திஸ் ஒன் தென் 60 எக்ஸு ஈக்குவல் டு, இது என்ன ஆயிரும், 0 ஆயிரும், ஏன்னா கான்ஸ்டன்ட் வந்து 0 ஆயிரும். ஸோ 0 + 60 ப்ராக்கெட் எக்ஸோட வேல்யூ என்ன, 1 அப்படின்னு சொல்லி வரும். அப்போ தட் இஸ் ஈக்குவல் டு 60. அப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம், எம்சி வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ எம்சி எம்ஆரையும் இப்போ ஈக்குவல் பண்ண போகிறோம். இது ஃபார் மேக்ஸிமம், ஃபார் மேக்ஸிமம் யூஆர் ஈக்குவேட்டிங் எம்ஆர் ஈக்குவல் டு எம்சி, அதை தான் நம்ம பிகினிங்லேயே சொன்னது. அப்போ எம்ஆர் என்ன நமக்கு, 6,000 மைனஸ் 2 எக்ஸ், இந்த இடத்துல என்ன இருக்குது, 60 அப்படின்னு சொல்லி இருக்குது. தேர்ஃபோர் இந்த மைனஸ் 2 எக்ஸ் அந்த சைடு கொண்டு போய்க்க, இப்போ இதை செப்பரேட் பண்ணினா எங்கே வரும், 6,000. சாரி, என்ன இதில் பிகினிங்கில் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன், இங்கே 30 இருக்கு இல்லையா, அந்த 30 நான் கீழே கொண்டு வரல. அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன போட்டுக்கலாம், பை 30 அப்படின்னு சொல்லி போட்டுக்கோ. அப்போ இங்கேயும் என்ன வரும், பை 30. அப்போ 6,000 எக்ஸு இது பண்ணிங்கன்னா இந்த டோட்டலாக இங்கே என்ன எழுதிருக்கிறோம், பை 30 எழுதிக்க. அப்போ இங்கேயும் பை 30, எல்லா இடத்துலையுமே அந்த பை 30 வரும். அப்போ இங்கேயும் பை 30 அப்படின்னு எழுதிட்டோம்னா இந்த இங்கே 2 டேபிள் காமனாக இருக்கும் இல்லையா, அப்போ அது போக மீதி என்ன இருக்கும், 3,000 மைனஸ் எக்ஸ், இந்த இடத்துல பை 15. யூ ஆர் டேக்கிங் 2 காமன், ஸோ 2 காமனாக எடுக்கிறப்போ இந்த 15 இது கேன்சல் ஆகி பை 15 சொல்லி வரும். ஸோ இது ஓகே. இந்த இடத்துல மட்டும் நமக்கு இங்கே என்ன வரும், ஸோ 3,000, இந்த ஒரு ஸ்டெப்பை நான் அடிச்சிடுறேன். ஸோ தட் இங்கே 3,000 மைனஸ் எக்ஸ் பை 15 ஈக்குவல் டு 60 அப்படின்னு சொல்லி எழுதிக்கிறோம். அப்போ இந்த 15 அந்த பக்கம் கண்டு போகிறப்ப இங்கே என்ன ஆகும், 900, இங்கே வந்து 3,000 மைனஸ் எக்ஸு.
So x and the side kondu poike. Therefore x equal to 2100. Ipo x oda value vandu kandupidichitam. Namakku maximum price kandupidikkanum illaya. So maximum price appingirappo nama beginning la inda thala question la vandu idu potrukkum illa idhila vandu nama pidrom inda p value. Therefore inda thala p equal to 6000 minus x by 30 அப்படி எழுதிருக்கீங்க இதுல வந்து நம்ம சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம் சோ தட் இங்க 6000 சோ இதுல வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணு சோ 6000 x ஓட வேல்யூ என்ன 2100 அப்படி சொல்லி போடுறோம் அப்ப மைனஸ் பண்ணா 3900 by 30 இது இது கேன்சல் ஆயிடும் அப்ப இந்த இடத்துல 130 சோ இந்த இடத்துல p equal to 130 is the answer குவெஸ்சனில் நமக்கு அதுதான் கேட்டிருக்கு மேக்ஸிமம் ப்ரைஸு வந்து p equal to 130 ருபீஸ் தேங்க்யூ